எப்போதுமே எளியும் புனையுமா இருக்கிறவங்க தான் மாமியார் மருமகள். இவங்களுக்குள்ள நடக்கிற வித்தியாசமான சண்டையெல்லாம் இன்னைக்கு வேடிக்கை பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும். நம்ம வாழ்நாளில் நம்ம நிறைய சண்டைகளை போட்டிருப்போம், சண்டை போடக்கூடிய நிறைய நபர்களையும் பார்த்துருப்போம். அவங்க என்னெல்லாம் கோபமாக சண்டை போட்டாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு அது சிரிப்பலைகளை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க கோபமாக சண்டை போடக்கூடிய விதமே நம்மை சிரிக்க வச்சிடும். உதாரணமாக மது போதையில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்கள சுற்றி வேடிக்கை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை யாருமே ஒரு சீரியஸான சண்டையாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சண்டை போடக்கூடிய ரெண்டு பேருமே இது உலக அளவில் இருக்கக்கூடிய மல்யுத்த போட்டி போல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கொண்ட இரண்டு மாபெரும் வீராங்கனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாமியார் மருமகள் அப்படின்னாலே உங்களுக்கு ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கும். சண்டை இல்லாத மாமியார் மருமகளே உலகத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஏட்டிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க. இதுவரை இவங்க என்ன காரணத்தால சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு சைக்காலஜி டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியல. உத்தரப்பிரதேச மாநிலம் மாண்டூர் கிராமத்தை சார்ந்தவங்க தான் சதீரா. இவங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆன நிலையில இவங்களுக்கும் இவங்க மாமியாருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கணவன் இருக்கும் போது சாதாரணமாக வரக்கூடிய வாய்மொழி சண்டையாக தான் இருக்கும். கணவன் இல்லாத நேரத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே ருத்ர தாண்டவமே ஆட ஆரம்பிப்பாங்க. இவங்க கிராமம் பொருளாதார ரீதியில மிகவும் பின்னடைந்த கிராமமா இருக்கு. அதனால இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை தான் செய்கிறாங்க. ஒரு முறை ஆடு மேய்க்க இவங்க கிளம்பிட்டாங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் ஊர் திரும்புவாங்க. இந்த காலகட்டத்தில் மாமியார் மருமகள் ரெண்டு பேருமே வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. மாலை நேரங்களில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே ஒரு இடத்துல ஒன்று கூடி தங்களது நேரத்தை போக்கிக்குவாங்க. அப்படி பெண்களுக்கு பெண்கள் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாமியார் மருமகளுக்கிடையே சண்டை மூண்டுருச்சு. எப்பொழுதுமே வாய்மொழி சண்டையாக தான் இருக்கக்கூடிய இவங்களுடைய பிரச்சனை அன்னைக்கு திடீர்னு கைகலப்பில் முடிஞ்சிருச்சு. இருவருமே மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதை யாருமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தடுக்க முற்படவே இல்லை. இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இவங்களை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே அதை பார்த்து சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி போல தான் இருந்தது. ஒரு இடத்துல ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டுருந்த ரெண்டு பேருமே ஊர் மக்கள் சிரிக்கக்கூடியதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களாகவே சண்டையை நிறுத்திட்டாங்க. சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனிமையில் இருந்து தங்களை சுய பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயங்களை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு புரிய வந்தது. எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது தான் ரொம்ப சிறப்பான விஷயமாகவே இருக்கும். இதை மற்ற பெண்கள் முன்னாடியோ அல்லது ஊர் மக்கள் முன்னாடியோ நிகழும் போது இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அவப்பெயரை தான் ஏற்படுத்தும். இந்த சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு வித்தியாசமான சண்டைகளை நீங்கள் எங்காவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல குறிப்பிடுங்க.